நம்மில் பலரும் சிற்பிகளாக இருக்கின்றோம். நல்லதொரு உயர்ந்த சிந்தனைகளையும் நல்ல ஒரு திறமைகளையும் கொண்டிருக்கின்ற சிற்பிகளாக இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சிற்பிகள் அம்மி குத்துவதாக நேரம் அமைந்து விடுகிறது. நான் சொல்வது கூட உங்களுக்கு புரிந்திருக்கலாம். ஒரு நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்யும் கலையை கற்றுக்கொட்டு விட்டோம். நமக்கு அந்த கலை தெரியும் என்பதற்காக எல்லா வேலைகளையும் நாமே இழுத்து போட்டு கொண்டு அவதிப்பட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அதுதான் அதனுடைய பொருளும் அல்ல. நமக்குரிய வேலையைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் எண்ணிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே, எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், நெறியாளர், ஒரு புத்தக பதிப்பாளர், அண்மையிலே சந்திக்கின்ற பொழுது ஒரு செய்தியை சொன்னார். நான் ஒருவரை பார்க்கின்ற பொழுது அவர் அந்த புத்தக கட்டுக்களை எல்லாம் தானே எடுத்து கட்டி கொண்டிருந்தார் என்ற நிலையிலே அவரிடம் கேட்டேன், ஐயா நீங்களே இந்த வேலையை என்று சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், ஏன் இது என்ன அவ்வளவு கேவலமான வேலையா? டிக்னிட்டி ஆஃப் லேபர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த வேலையுமே கேவலம் இல்லை. நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் கௌரவம் பார்க்கறது கிடையாது. எந்த வேலைனாலும் இழுத்து போட்டு நான் பார்ப்பேன். பார்சல் கட்டுவது ஒன்றும் இலக்காரமான வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் என்னோட நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டார். ரெண்டாவது நம்ம என்ன நோக்கத்தில் சொன்னோம், அவர் என்ன மாதிரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 நாள் கழித்து அவரோட மீண்டும் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ சொல்கிறார், எந்த வேலையுமே கேவலம் இல்லை, அது எனக்கு உடன்பாடான விஷயம்தான். ஆனாலும் நான் சொல்ல வந்த விஷயமே வேற. புத்தகத்தை கட்டுகிற வேலையை எவர் வேண்டுமானாலும் செய்யலாம். அதை ஒரு பையனை பிடித்து செய்ய சொல்லிவிட்டு நீங்கள் புத்தகங்களுடைய விற்பனையை அதிகரிக்க என்ன செய்யலாம் என்பதை கவனம் செலுத்தலாமே. அடுத்தடுத்த புத்தகங்களுக்கு தலைப்பு எப்படி வைக்கலாம் என்று முடிவு செய்யலாமே. வருங்கால திட்டங்களை வகுக்கலாமே. எழுத்தாளருடன் பேசி தயாரிப்பில் உள்ள புத்தகங்களுக்கு மெருகூட்டலாமே என்று இது போன்ற கருத்துக்களை அவர் சொன்ன உடனே அந்த நபருக்கு தெரிந்தது. முத்தாய்ப்பாக ஒரு கருத்து என்ன ஒன்று சொன்னால், எரிப்பதற்கென்று சவுக்கு கட்டை கிடைக்கிறது. உரைத்து போன, தோய்த்து போன சந்தனக்கட்டைகளை உரைத்து தேய்த்து பயன்படுத்துவதற்கான நல்ல ஒரு வாசம் தருகின்ற சந்தனக்கட்டைகளை அவைகளும் கூட இருக்கின்றன. ஆனால் அந்த சந்தனக்கட்டைகளை ஏன் நம் அடுப்பில் வைத்து நெருப்பு எரிக்க பயன்படுத்த வேண்டும்? அதை போலத்தான் உங்களுடைய நேரத்தின் மதிப்பு மிக மிக உயர்ந்தது. அதை எவர் வேண்டுமானாலும் செய்துவிட முடியும் என்கின்ற காரியங்களுக்கு பயன்படுத்தாதீர்கள். உங்களால் மட்டுமே முடியும் என்று நம்புகிற அருமையான செயல்களுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். நீங்கள் சிலைவடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அற்புதமான சிற்பி. ஆனால் அதை விட்டுவிட்டு அம்மியிலும் ஆட்டுக்கடலிலும் புள்ளி குத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னார். நம்மில் பலருடைய நிலைமையும் இதுதான். நேரத்திலே எந்த பணியை யார் செய்கிறோம்? நாமே இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இதனை இதனான் இவன் முடிப்பான் என்றா, இந்த அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவரின் வாக்கு கேற்ப அந்த பணியை சில இடத்திலே பகிர்ந்து கொடுத்து விட்டு அதை காட்டிலும் உயர்ந்த பணியிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோமா என்ற சிந்தனையோடு இதோ உங்களிடையே மற்றும் ஒரு ஆளுமையை அன்போடு வரவேற்கிறேன். அவர் இன்றைய அற்புதமான ஒரு கதைகள் என்ற தலைப்பில் நம்மை அழைத்து சென்று நல்லதொரு செய்திகளை தர இருக்கிறார். பலரது மனங்களையும் பார்த்த அந்த சாரதியை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, உங்கள் கருத்துக்களை தாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தம்புது காலை என்ற நிகழ்ச்சியில் கதைகள் என்ற தலைப்பிற்குள் தங்களை ஆசை டிவி வாயிலாக வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். நாளை என்ற நாளை நாம் தொடங்குவதற்கு நாம் இன்று என்ன கற்றுக்கொண்டோம் என்ற அழகில்தான் வாழ்க்கையின் அழகே ஆரம்பமாகிறது. தோல்வியிலிருந்து நாம் எப்படி மீண்டு எழுந்து வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை பார்ப்போம். மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது மேடும் பள்ளமும் நிறைஞ்ச ஒரு முள்வழிச்சாலை தான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதை நம்ம செப்பனிட்டு சீர் செய்ய வேண்டும். மேட்டிலிருந்து மண் எடுத்து பள்ளத்தில் நிரப்பினால் சமம் தானாகவே வரும். அதுபோலதான் தன் மீது நம்பிக்கை வேண்டும். வாழ்க்கை மீது, உலகத்தின் மீது, தன்னை சார்ந்தவர்கள் மீது, தான் சாதிக்க போகும் செயல் மீது. உன்னால் எதை செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொல்கிறார்களோ அதை செய்து காட்டுவதுதான் மிகப்பெரிய இன்பம்.
நமது வாழ்க்கையில பின்னடைவுகள் தவிர்க்க முடியாதவை. ஆனா அந்த பின்னடைவு ஒரு உந்து சக்தியா செயல்பட்டு அதிலிருந்து நாம மீண்டு வெளியே வந்து சாதிக்கிறதுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு இது ஒரு இந்த பின்னடைவு ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா நம்ம வாழ்க்கையில இருக்கு. தோல்வியை அடைகிறவங்க ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒருத்த சிந்திக்காம செயல்படுறவங்க, இன்னொருத்த சிந்திச்சுட்டு செயல்படாம விடுறவங்க. சிந்திக்கும் திறனை பயன்படுத்தாமல் வாழ்க்கை நடத்துவது குறிபார்க்காம நம்ம சுடுறதுக்கு சமம். தோல்வி அப்படிங்கிறது வெற்றியோட முதல் படி. துன்பம் வரத்தான் செய்யும், அதை துணிவோட ஏற்ற எதிர்கொண்டால்தான் வெற்றியை நம்ம சுவைக்க முடியும். தான் விரும்பியதை செய்யக்கூடியவன் வல்லவன், தான் செய்யக்கூடியதை விரும்புகிறவன் அறிவாளி. மேடு என்றும் பள்ளம் என்றும் பாராமல் வண்டியை இழுத்துட்டு போற காளமாடு மாதிரி குன்றாத மன உறுதி உள்ளவங்க சவாலை கண்டு என்னைக்குமே அஞ்ச மாட்டாங்க. நம்ம வாழ்க்கைய ஒரு நீரோட்டம் போல ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே வச்சிருக்கணும். அதை தேக்கமடையவே விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும். இந்த உலகத்துல மிக முக்கியமான வார்த்தை ஒண்ணு இருக்குன்னா அது முடியுங்கிற வார்த்தை. நீங்கள் நேரே லட்சியத்தை நோக்கி செல்வது என்று தீர்மானித்து விட்டால் அதனால என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், எத்தனை கசப்பான விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருந்தாலும் நேரே செல்ல உறுதி கொண்டால் எவ்வளவோ தொல்லைகள் குறையும். பயமின்றி உறுதியோடு நில்லுங்கள், தடைகள் எல்லாம் மறந்துவிடும், மறைந்துவிடும். நாம் ஒவ்வொருவரிடமும் ஒரு வைராக்கியம் இருப்பது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா தான் தடைகளை ரொம்ப எளிதா நம்ம கடக்க முடியும். நம்முள்ள இருக்கிற ஆர்வத்தை வெளியே கொண்டு வந்து சிறந்த பல செயல்களை வந்து நம்மளால செய்ய முடியும். நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அறிவு, ஆற்றல், உணர்ச்சி, எழுச்சி இவையெல்லாம் இயற்கையாகவே நம்மகிட்ட நிறையவே பொதிந்திருக்கின்றன. நம்ம அதையெல்லாம் சரியான உரிய முறையில வெளிப்படுத்தி வளர்த்துக்கிட்டோம்னா, அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப எளிதாக நம்ம வெற்றியை நோக்கி போகலாம். மனிதன் தன்னைத்தானே உருவாக்கி கொள்வதற்கு தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய உறுதுணை. ஒரு எரியும் விளக்கிற்கு எண்ணெய் போல், வளரும் பயிருக்கு தண்ணீரை போல, வாழும் மனிதனுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். கணியன் பூங்குன்றனார் சொல்றார், தீதும் நன்றும் பிறதர வாரா. மனிதனோட வெற்றியும் வீழ்ச்சியும் அவங்கிட்ட தான் இருக்கு. இத வள்ளுவர் இன்னும் அழகா சொல்றார், தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தன்னை காட்டிலும் அறிவு, அனுபவம், திறமை முதலியவற்றில் உயர்ந்தவர்களாக இருப்பவர்களை தம்மிடம் எப்போதும் துணையாக வைத்துக் கொள்வதே ஒரு மிகப்பெரிய வல்லமை. செயலை விதையுங்கள், பழக்கம் உண்டாகும். பழக்கத்தை விதையுங்கள், குணம் உண்டாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். முயற்சிதான் ஒருவனுக்கு அழியாத மூலதனம். அதை கொண்டே அவன் தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்து கொண்டு வளப்படுத்திக் கொள்ள முடியும். தடைகள் வெற்றியின் புதையல்கள், தடங்கல்கள் வெற்றிக்கான தடங்கள். முடியாது என்று சிலந்தி கூட ஒதுங்குவதில்லை, முதுகெலும்புள்ள மனிதன் ஒதுங்கலாமா? திறமைசாலிகள் தோற்பதில்லை, அவர்களை பிறர் தோற்கடிக்க முடியவில்லை என்று சுகிசிவம் மிக அழகாக கூறுகிறார். மனிதன் தன் மனதில் நம்பிக்கை விதையினை விதைத்து முயற்சி என்னும் நீர் பாய்ச்சி, உழைப்பு என்னும் உரமிட்டு வாழ்வு பயிரை வளமாக செழித்திட செய்ய வேண்டும். என்றும் சாதனை நிலைக்கும், சரித்திரம் தொடரும். துணிவு கொண்டவருக்கு கடல் கூட சிறிய ஓடைதான், துணிவில்லாதவனுக்கு முழங்கால் அளவு கூட நீர், முழங்கால் அளவுள்ள நீர் கூட கடலாய்த்தான் தெரியும். மந்தமாக செயல் முனைப்பு இல்லாமல் வாழும் 100 ஆண்டுகளை விட ஊக்கத்துடனும் உறுதியுடனும் உழைத்து வாழும் ஒரு நாளே மிக உயர்ந்தது. மந்திரத்தால் மாங்காய் விழாது, தந்திரத்தால் வளமே வராது, கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் என்று சுபாஷ் சந்திர போஸ் வீரமுழக்கமிட்டிருக்கிறார். மனிதன் ஒவ்வொருவனும் சாதிக்க பிறந்தவன். சாதித்தவர்களின் சரித்திர சான்றுகள், வரலாற்று உண்மைகள், அனுபவ சிந்தனைகள் யாவும் எழுவதற்கான வழிகாட்டிகள். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்று வள்ளுவர் மிக அழகாக குறிப்பிடுகிறார். தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். தண்ணீர் மேலே போக போக தாமரையும் மேலே போகும். தண்ணீருக்கு மேலே இருப்பதுதான்
தாமரையின் லட்சியம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்பது பழமொழி. எடுத்துக்கொண்ட எந்த காரியத்தையும் செயல்பாட்டையும் மேம்படுத்துவதற்கு புதிதாய் ஒன்றை உருவாக்குவதற்கும் ஆக்கத்திறன் தேவை. நாம் ஒவ்வொருவரும் இயற்கையிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். எறும்புகளிடமிருந்து, தேனீக்களிடமிருந்து, பறவைகளிடமிருந்து, பூக்களிடமிருந்து, ஏன் நதிகளிடமிருந்தும் கூட சுறுசுறுப்பையும் கற்றுக்கொள்ளலாம். ஆர்வம், இவைகளை கற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆர்வம் இருந்தா நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியும். இயற்கையிட்டிருந்து மனிதன் எதையும் அறிய முடியும், அடைய முடியும், வெல்ல முடியும், அதற்கான வாய்ப்பையும் பெற முடியும். நாம் ஒவ்வொருவரும் நமது லட்சியத்தை அடைய வேண்டுமானால், சாதனைகள் புரிய வேண்டுமானால் தைரியம் வேண்டும். பாரதியார் சொல்லியதைப் போல, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று முடித்திருப்பார். சாதாரணமா நம்ம ஒரு பட்டம் விடுற சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே ரொம்ப உயரத்துல பறக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பட்டம் அந்த காத்துக்கு எதிராக போராடிதான் அவ்வளவு உயரத்துக்கு போகுது. கஷ்டங்கள் தாக்கும் போது கஷ்டங்களுடன் நீங்கள் மூழ்கி போகாமல் அதை எதிர்த்து முறியடித்து வாழ்வில் உயர வேண்டும். பட்டங்களை போல சிரமங்களை சமாளித்து தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் வாழ்வதில் உறுதி காட்ட வேண்டும். பிரச்சனைகளில் அல்லது சோதனைகளில் சோர்வடையாமல், வேதனை துன்பம் கஷ்டம் இவைகளில் விரக்தி அடையாமல், தோல்வியில் மனம் உடைந்து போகாமல் சாதனை புரிய மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். நேர்மறை எண்ணங்களை எப்போதும் இருக்க வேண்டும். ஒரே கருத்தையே லட்சியத்தையே தேர்வு செய்யுங்கள். அதையே உங்கள் வாழ்வாக தீர்மானியுங்கள். அது பற்றியே ஆழ்ந்து சிந்தியுங்கள். அதை பற்றியே கனவு கண்டு அதை நிறைவேற்றுவதற்காகவே வாழுங்கள். உங்கள் மூளை, தசைகள், நரம்புகள், ஏன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் உங்கள் லட்சியமே அடங்கி நிரம்பி இருக்கட்டும். மற்ற எல்லா கருத்துக்களையும் ஒதுக்கிவிடுங்கள். இதுவே வெற்றிக்கான வழி என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். முள் நிறைந்த செடியில் தானே ரோஜா மலர்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக முன்னேறி வளர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட துறையில் வல்லுநராக முயற்சி, கடும் உழைப்பு, இலக்கு, ஈடுபாடு, ஆசை, உறுதி, பொறுப்பு, தன்னம்பிக்கை, சலிக்காத உழைப்பு யாவும் மிக அவசியம். தட்டினால்தான் திறக்கும். தட்டாமல் எந்த கதவும் திறப்பதில்லை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று நாம் கேட்டிருக்கிறோம். மேதைகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். செய்வன திருந்தச்சி என்பது ஆண்டோர் வாக்கு. திட்டமிட்ட செயலில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் போது இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். வள்ளுவர் இதையும் மிக அழகாக குறிப்பிடுகிறார். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அகுதொப்பதியில். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு இந்த ரெண்டு குரல்ல மிக அழகா சொல்லியிருப்பார். வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் நேரத்தை நன்றாக பயன்படுத்துவதுதான். பொது அறிவை வளர்க்க வேண்டும். நினைவாற்றல் பெருக்கும் போது சிந்தனை செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும். மனதின் சக்தியும் கூடும். உடலாலும் உள்ளத்தாலும் செயல்பட வேண்டும். சுறுசுறுப்பாக இருப்பதோடு அல்லாமல் விவேகத்துடனும் இருக்க வேண்டும். இருட்டிலும் வெளிச்சத்தை தேடும் முயற்சியே மனப்பக்குவம் அடைய சிறந்த வழி. எதை செய்தாலும் சிறப்பாகவே செய்ய முயற்சிக்க வேண்டும். மனிதன் வாழ்க்கையில் இழந்தால் திரும்பப்படிய பெற முடியாத மூன்று விஷயங்கள்: உச்சரிக்கப்பட்ட சொல், தவறவிட்ட வாய்ப்பு, கடந்து போன நேரம். தோல்வி அடைந்தவர்களை கூட மன்னிக்கும் இந்த உலகம். ஆனால் சந்தர்ப்பம், வாய்ப்பு இவை கிடைத்தும் அதை பயன்படுத்தாதவர்களை நிச்சயம் மன்னிக்காது. சொல்லும் செயலும் ஒத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு தனித்திறமை ஒளிந்திருக்கிறது. அதை வெளியே கொண்டு வருவதில் முக்கிய பங்கு பெரியோர்களிடம் இருக்கிறது. வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை. அவர்கள் தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள். வாழ்க்கை ஒரு அனுபவ மேடை. அதில் கற்பது, அறிவது, தெரிவது, புரிவது எல்லாம் நம் கையில்தான். நாம் எந்த துறையில் இருந்தாலும் அதில் முதன்மையாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒன்றே செய்தல் வேண்டும். ஒன்றும் நன்றே செய்தல் வேண்டும். நன்றும் இன்றே செய்தல் வேண்டும். இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும். உழைப்பற்ற வாழ்வினால் பயனில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் யாவரும் காலை கண்களை திறந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை ஒன்றன் பின் ஒன்றாக சவால்கள் தான், ஒரு தேர்வுதான்.
மனிதன் தன் உழைப்பின் அளவை அதிகரிக்கும் போது அவன் சாதிக்கும் ஒவ்வொன்றின் மதிப்பும் அதிகரித்து கொண்டே செல்லும். அறிவும் திறமையும் கடுமையான சேரும்போது மகத்தான சாதனைகள் புரிய முடியும். எண்ணி துணிய கருமம் விழுந்தபின் எண்ணுவோம் என்பது இலக்கு என்றார் வள்ளுவர். நல்ல முடிவுகளை எடுக்கும் போது திறமையை வளர்த்து கொண்டால் சிறப்பான எதிர்காலம் நிச்சயம். நெருப்பில்லாமல் ஒரு தீபத்தை ஏற்ற முடியாது. ஒரு தீக்குச்சி அவிகிறதே என்று வருத்தப்பட்டால் விளக்கு ஏற்றுவது சிரமம். அதுபோல கடும் உழைப்பு முயற்சி இல்லாமல் வெற்றி அடைவது சிரமம். மனிதன் வாழ்க்கையில் பணத்தை போல் நேரத்தை சேமிக்கவே முடியாது. நாளைய தினத்தின் நேரத்தை கடன் கேட்டு இன்றே பெற முடியாது. நேரத்தை பயன்படுத்திக் கொள்வதை தள்ளியும் போட முடியாது. ஒரு அங்குல தங்கத்தை கொண்டு ஒரு அங்குல நேரத்தை விலைக்கு வாங்க நம்மால் முடியாது. நாம் ஒவ்வொருவரும் நமது செயல் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம் கற்பனை திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நமது சிந்தனை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னைத்தானே ஊக்குவித்துக் கொள்ளவும் வேண்டும். கடினமான உழைக்க தயாராக இருந்தால் மனநிலையை வளர்த்து கொள்வது மிக சிறப்பு. வாலி மிக அழகாக குறிப்பிடுவோரா, ஊக்குவித்தவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பு விற்பவன் தேக்கு விற்பான் என்று கவிஞர் வாலி மிக அற்புதமாக குறிப்பிடுவாரா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதியார். நமது வாழ்க்கையில் கற்பது ஒரு தொடர்கதை, அதற்கு முற்றுப்புள்ளி கிடையாது. அறிய வேண்டியது அநேகம் இருக்கிறது. வாழ்க்கை குறுகியது. மனிதன் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரு ஏணி மனித வாழ்க்கையில். ஆனால் அதை நம் கைகளால் எடுத்து கால் சட்டை பைக்குள் வைத்துக் கொண்டு எப்போதுமே அதில் ஏற முடியாது. ஒருவனுடைய மூளையில் செலுத்தப்படும் அறிவுக்காக செலவு செய்யப்படும் பணமே சிறந்த முதலீடு. கற்றல் என்ற முதலீட்டை யாரும் அபகரிக்க முடியாது. அந்த முதலீடு சிறந்த வட்டியை கொடுக்கும். தோல்விகள் வாழ்க்கையில் தோன்றும் போதெல்லாம் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அது என்னவென்றால், இன்னல்களையும் இழப்புகளையும் தாங்கக்கூடிய மன உறுதி வேண்டும் என்பதுதான். வாழ்ந்தவன் வாழ்வதும் தாழ்ந்தவன் தாழ்வதும் வையத்தில் நீதி இல்லை. இங்கே வறுமைகள் மட்டும் வாழ்க்கை என்றால் நாம் வாழ்வதில் அர்த்தமில்லை. ஏழைகள் என்றுமே ஏழை என்றால் நாம் இருப்பதில் லாபம் இல்லை. நடப்பது இங்கே நடக்கட்டும் என்றால் நாம் இங்கு மனிதர் இல்லை என்றார் பாரதியார். மனிதன் தன் வாழ்க்கையில் படித்து அறிந்து கொள்கிறான், பார்த்து புரிந்து கொள்கிறான், நல்வாழ்வு வாழ்ந்து காட்டியவர்களிடம் கண்டுகொள்கிறான், மேலும் அன்றாட வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்கிறான். அறிவால் நன்கு உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் அனுபவம் நமக்கு பாடத்தை கற்பித்துவிடும். மனிதர்கள் மூன்று வகை என்று சொல்லப்படுகிறது. ஒன்று, எல்லோரும் செய்வதையே தானும் செய்வது. இரண்டு, எவரும் செய்யாததை தான் செய்வது. மூன்று, எவரும் செய்ய முடியாததை தான் செய்து காட்டுவது. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் ஓரிரு சம்பவங்களை மட்டுமே சார்ந்தவை அல்ல. அவை நமது முழு வாழ்வையும் சார்ந்தவை. கஷ்டம் என்று நாம் நினைத்தால் தினந்தோறும் நம் பற்களுக்கிடையே நாக்கு என்ன பாடுபடுகிறது. தோல்வியில் துவண்டு விடாமல் வெற்றியை நோக்கி பயணத்தை தொடர்வோம், வரலாறு படைப்போம். சாகும் போதும் தமிழ் படுத்தி சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்பதை போல வாருங்கள், நம் சோம்பலை ஒதுக்கினால் நமது சாம்பலும் சாதனை உடைக்கும் என்று கூறி கதைகேளு என்ற தலைப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக அற்புதமான கருத்துக்களை மிக சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள். குறிப்பாக தோல்வியிலிருந்து மீண்டு வருவோம் என்று நீங்கள் அற்புதமான ஒரு தகவலை, நம் செயல் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், நம் நம்பிக்கை நம்மீது முதலில் இருக்க வேண்டும், இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற அற்புதமான தகவலை சொன்னீர்கள். சிந்திக்காமல் செயல்படுவதை காட்டிலும் சிந்தித்துவிட்டு செயல்படுதல் என்பது யாரெல்லாம் ஒத்தி போடுகிறார்களோ அந்த இரண்டு நிலையிலிருந்து அவர்கள் மாற வேண்டும். அதனால் செய்வதை விரும்பு, குன்றாத மன உறுதியை நீ வைத்திருக்க வேண்டும், சவாலை எதிர்கொள்கின்ற மனநிலையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், முடியும் என்ற எண்ணம் நம் ஒவ்வொரு செல்களிலும் அணுக்களிலும் இருக்க வேண்டும் என்றும் மிக அற்புதமான சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை எல்லாம் கோடிட்டு அற்புதமான திருக்குறளோடும் நல்ல நல்ல பல தகவல்களை இன்றைக்கு கதைகேளு என்ற நிகழ்ச்சியிலே அற்புதமாக கொடுத்திருக்கிறார் பார்த்தசாரதி அவர்கள்.